வணக்கம் மகளே வெல்கம் டுவெண்ட்டர் ஷோ இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த பெர்ஃபெக்ட் கப்பல் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்ளிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது இந்த சீரிஸ்ல மொத்தமாக ஆறு எபிசோட்ஸ் இருக்கு ஒரு ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஃபிஃப்டி மினிட்ஸ் டியூரேஷன் ஒரு ஸ்மால் சைஸ் சீரீஸ் அப்படின்னே சொல்லுவேன் இந்த சீரிஸில் நிக்கோல் கிட்மேன் தான் வந்து லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க இவங்க ஆக்சுவலாக ஒரு நாவலிஸ்டா இருப்பாங்க இவங்களோட குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு கல்யாணத்தில் ஒரு கொலை விழுந்துடும் அந்த கொலைக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த சீரிஸ் ஆக்சுவலா நிகோல் கிட்மேனோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க தன்னோட கணவர் மற்றும் மூணு பிள்ளைகளோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிக்கோல் கிட்மேன் தான் அவங்க எடுக்கிறது தான் டிசிஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களோட நடு பயனோட கல்யாணத்துக்காக ஒரு ஐலாண்ட்ல வந்து எல்லாரும் கேதர் ஆயிருப்பாங்க அந்த கல்யாண பொண்ணோட பேர் தான் வந்து எமிலியா ஸோ இந்த எமிலியாவோட ஃப்ரெண்டாக வரக்கூடிய மெரிட் அப்படின்ற ஒரு பொண்ணை அந்த வெட்டிங் நைட் பார்ட்டி முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு யாரோ வந்து கொலை பண்ணிடுறாங்க அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அந்த ஐலாண்டை சேர்ந்த காப்பும் ஒரு டிடெக்டிவும் வராங்க இந்த குடும்பத்தையே தரோவா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன மாதிரியான உண்மைகள் வெளியே வருது இந்த குடும்பம் ரிலேட்டடான சீக்ரெட்ஸ் என்னென்ன அண்ட் டுவர்ட்ஸ் அந்த கொலையை யார் பண்ணா அப்படின்றதான் இந்த சீரீஸோட கதை எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு ப்ராப்பர் மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் நிறைஞ்ச மாதிரியான ஒரு சீரிஸாக தான் இருந்துச்சு அதாவது வெரைட்டி ஆஃப் சஸ்பெக்ட்ஸை வந்து இதுல காட்டியிருப்பாங்க அண்ட் ஒருவருத்தருக்கும் வித்தியாசமான கதைகள் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்டு தான் அந்த கில்லர் யாரு அப்படின்றத வந்து அரைவ் பண்ணுவாங்க உண்மையிலே அது நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் ஆல்சோ இந்த குடும்பத்தோட அந்த டார்க் சீக்ரெட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது குடும்பமா இல்ல வந்து குப்பமேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒருத்தர் லைஃப்லயும் அவ்வளவு டர்ட்டியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அதாவது ஒரு ஒருத்தருக்கும் அந்த நபரோட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அண்ட் அது ரிலேட்டடான க்ளூஸ் அப்படின்ற மாதிரி

இந்த அந்த கிரிப்பிங் ஃபேக்டர் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் நிறைய சுவாரஸ்யமான மோமெண்ட்ஸும் கிரியேட் பண்ணிருக்கலாம் ரொம்ப நார்மலா தான் நகர்ற மாதிரி இருக்கும் டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாத்தையும் சம்ம பண்ண விதம் நீட்டா இருந்துச்சு பட் அந்த த்ரில் கண்டிப்பா மிஸ்டரி ரொம்ப முக்கியம் அது இன்னுமே பெட்டரா இருந்திருக்கு பட் ஒரு ஓவரல் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன் என்னோட ரேட்டிங் இந்த த்ரீ அவுட் ஆஃப் இந்த சீரீஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ஸ் ஒரு கிளீன் அடல் சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மீண்டும் விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்